ॐ सत्ये पराशक्तिये ॐ सत्ये आदिपराशक्तिये ॐ सत्ये मरुररसिये ॐ सत्ये ॐ विनायका ॐ सत्ये ॐ कामाक्षिये ॐ सत्ये ॐ बंगारु कामाक्षिये ॐ सत्ये 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 ॐ ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா டிசம்பர் 13 2021 முதல் ஜனவரி 17 2022 வரை. கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட நல்ல தொழில் வேலை அமைய, அமைந்த தொழில் வேலையில் முன்னேற, பொருளாதாரத்தில் முன்னேற, நல்ல திருமண வாழ்வு அமைய, வீடு வாகன வசதிகள் அமைய, குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி பெருக, குழந்தை வரம் கிடைக்க, தீராத நோய்கள் நீங்கி நல்ல உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் பெற, போதை பழக்கம், சொத்து தகராறு, செய்வினை, கிரகதோஷம் என அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்க, மன அழுக்குகள் நீங்கி நல்ல உள்ளமும் செயலும் அமைய, இயற்கை சீற்றங்களில் இருந்தும் நம்மை பாதுகாத்து, ஊழ்வினைகளை தனித்து எப்போதும் அன்னையின் அரவணைப்பில் பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வாழ என நமது அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்தி மாலை அணியலாம். வருகின்ற டிசம்பர் 13 2021 முதல் ஜனவரி 17 2022 வரை காலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை மேல்மருவத்தூர் சித்தர்பீடத்தில் சக்தி மாலை இருமுடி செலுத்துவதற்காக சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள சக்தி பீடங்களையோ வார வழிபாட்டு மன்றங்களையோ தொடர்பு கொள்ளவும். அவ்வாறு இயலாதவர்களுக்காக மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்திலேயே சக்தி மாலை அணிந்து இருமுடி ஏந்தி சக்தி மாலை செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சக்தி மாலை இருமுடி குறித்த மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை காணுங்கள். ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் கடினமான செயலின் சரியான பெயர்தான் சாதனை என்பதை உணர்ந்து அன்னை ஆசியுடன் நம் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவோம் சக்திகளே. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். அன்னையின் அருள்வாக்கு. அடிகளாரை குருவாக ஏற்று பாத பூஜை செய்து குரு காணிக்கை சமர்ப்பித்து குருஸ்தானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இருமுடியை சிறப்பாக செய்ய வேண்டும். ஓம் சக்தி. இன்னொன்னு, சாபத்தினால சில குடும்பங்கள் அலல்படுது, அதையும் நான் பக்தர்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டேன். ஒரு குடும்பம், அதில் 2 இளைஞர்கள், அண்ணன் தம்பி, 3 பெண்கள், ஒருத்தி வாழா வெட்டியாக வந்து உட்காந்துருக்கா, இன்னொருத்தர் கணவனை இழந்து விதவையாக வந்து உட்காந்துருக்கா, இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆகலை, இந்த அண்ணன் தம்பிங்களுக்கும் கல்யாணம் ஆகலை. இப்படி ஒரு குடும்பம், அவர் வந்து மனசு நொந்து போய் அம்மாக்கிட்ட அருள்வாக்கு கேட்டாராம். அப்போது அம்மா சொல்லித்தான், இவர் என்ன கேட்டாராம், ஏம்மா எங்களுக்கு இந்த கஷ்டம், நாங்கள் யாருக்கு என்னம்மா பாவம் பண்ணோம் அப்படின்னு கேட்டபோது அம்மா சொல்லித்தான், அது நீ பண்ண பாவம் இல்லைடா மகனே, உன் முன்னோரில் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களான்னு சொல்லித்தான். இது என்னம்மா நியாயம், எவனோ பண்ண பாவத்துக்கு, என் முன்னோரில் எவனோ பண்ண பாவத்துக்கு நாங்கள் அனுபவிக்கிறோன்னு என்னடா என்னம்மா நியாயம் அப்படின்னு கேட்டபோது, அப்போது இது விவரமாக சொல்லுமான்னு கேட்டபோது, மகனே உன் முன்னோரில் ஒருத்தன் அவன் காசி யாத்திரைக்கு போனான்டா, காசி யாத்திரைக்கு போனபோது அவன் மனைவியையும் வீட்டில் வேலைக்காரியும் அழைச்சிக்கின்னு போனான்டா, போயிட்டு மனைவியை அங்கே அம்போன்னு விட்டுட்டு வேலைக்காரியோட ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான்டா, கணவன் நம்ம
ஏமாற்றிவிட்டு வேலைக்காரிய கூட்டுன்னு குடும்ப நடத்தத்துக்கு போயிட்டானேன்னு தெரிஞ்சு அந்த பெண்மணி அவமானம் தாங்காமல் பிச்சை எடுக்க தயங்கி கொண்டு கங்கையில் வம்சமே வழங்காது போகட்டும் என்று சாபம் கொடுத்தாடா. அந்த பெண் சாதாரணமானவல்லடா, புண்ணியவதி. சாதுக்களை கூப்பிட்டு, சாமியார்களை கூப்பிட்டு, இலை போட்டு பரிமாறி விருந்து கொடுத்து கூடவே தட்சணையும் கொடுத்த புண்ணியவதியடாவா. அப்படிப்பட்ட மனைவிக்கு துரோகம் செய்துட்டு வேலைக்காரி ஆட்சின்னு வந்துட்டான். அந்த பாவம் தாண்டா உங்களை இப்படி அல்லாட வைக்குதுன்னு சொல்லித்தான். அப்போ தான் இது என்னம்மா இது நியாயம், எவனோ ஏன் பாட்டம் போட்டனில் எவனோ பண்ணதுக்கு நாங்கள் எப்படிமா பொறுப்பாக முடியும், எங்களுக்கு ஏமா இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்டபோது அம்மா சொன்னான், இது எல்லாரும் இந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னா, மகனே பூர்வீக சொத்துன்னு சொல்லி எனக்கு 4 வீடு உனக்கு 4 வீடுன்னு பங்கிட்டுக்கணுங்க இல்லை, எனக்கு 5 ஏக்கரா உனக்கு 5 ஏக்கரான்னு பங்கிட்டுக்கணுங்க இல்லை, அந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்கிற உரிமை இருக்கிற போது இந்த பாவத்தையும் சேர்த்துத்தாண்டா அனுபவிக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லித்தான். இதை யாரும் இந்த காலத்தில் நம்ப மாட்டாங்க, அவங்கவுங்க பட்டு தெளிஞ்சாதான் புரிஞ்சுக்க முடியும். ஆகையினால் இந்த மாதிரி அனுபவங்கள் மூலமாகவே சில உண்மைகள் எங்களுக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, இப்படி சாபம் காரணமாக கூட ஒரு குடும்பத்தில் கஷ்டம் வருது என்பது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சில பேருக்கு சாபம் காரணமாக ஆயுளும் கம்மி. மதுரையிலேருந்து ஒரு அம்மா, அவங்க பொண்ணுங்க 2 பேர், ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்டுருக்கு. நல்ல குடும்பம் வளர்ந்து வர்ற நிலையில் 40 வயசில் பொட்டுன்னு போயிட்டார். நிறகுலைஞ்சு போன அவருடைய மனைவி தன்னுடைய 2 பெண்களையும் கூப்பிட்டு கொண்டு அல்வாக்கு போய் உட்காடுறாங்க. அம்மா சொல்லித்தான், மகளே உன் கணவனுடைய வம்சத்தில் மூத்த மகன் 40 வயசுக்கு மேலே இருக்க மாட்டான் மகளே அப்படின்னுச்சான். ஏம்மா அப்படி, ஒரு சாபம் காரணமாக எவனும் நிலைக்க மாட்டான் மகளே, அப்படி ஒரு சாபம் உன் குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லித்தான். இப்படி சாபம் காரணமாக இந்த குடும்பங்கள் பல அவஸ்தைகள் வேதனைகள் படுகின்றன. அம்மா தூத்துக்குடி ராமலிங்கங்கிறவருக்கு அம்மா சொல்லிச்சு, மகனே தகப்பன் சம்பாதித்த சொத்தை தானம் பண்ணணும்டா, சுயமாக உழைத்து தான்டா சொத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான். இது எத்தனை பேருக்கு இனிக்கும் அந்த இந்த உண்மை. அம்மா சொல்கிறது ஒரு ஆன்மீக உண்மை, ஆனால் நமக்கு அது கசப்பாக இருக்குது. அப்பன் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ரைட்டு இல்லையான்னு கேட்கணும், அது ரைட்டு உண்டு, கூடவே அந்த பாவங்களையும் சம்பாதிக்கிறதுக்கு உரிமையும் இருக்குது. இதெல்லாம் யார் நமக்கு சொல்லி விளங்க வைப்பா? இந்த அவதார காலத்தில் அம்மா இதெல்லாம் சொல்லி அனுபவங்கள் மூலமாக நமக்கு புரிய வச்சா. ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.